ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல காரடையா நோன்பு பத்தி தான் பார்க்க போறோம். காரடையா நோன்பு பத்தி நம்மளோட வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே இந்த வீடியோல நான் கிளாரிஃபை பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், முக்கியமா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல காரடையா நோன்பு பத்தியும் அந்த ரெசிபி ப்ரிப்பரேஷன் பத்தியும் ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துடுறேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி காரடையா நோன்பு பத்தி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ பாத்திரலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டவுட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ காரடையா நோன்பு அப்படிங்கிறது மாசையும் பங்குனியும் கூடும் போது நம்ம நூக்கிறதுதான் காரடையா நோன்பு. சத்தியவான் சாவித்ரி கதை வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது யமதர்ம ராஜா கிட்ட இருந்து சாவித்ரி விரதம் இருந்து சத்தியவான உயிரோட மீட்டதுனாலதான் இதை வந்து நம்ம சாவித்ரி விரதம், காரடையா நோன்பு, கௌரி நோன்பு, சுமங்கலி நோன்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு பெயர் சொல்லி வந்து இதை அழைக்கிறோம். ஸோ இந்த நோன்பு வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா March 14, 2020 சனிக்கிழமை அன்னைக்கு வருது. டைம் வந்து 10:30 மணிக்கு மேல 11 மணிக்குள்ள நம்ம வந்து இந்த சரடு வந்து கட்டிக்கணும். அதாவது மாசி இருக்கும் பொழுதே சரடு கட்டிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வழக்கம். ஏன்னா மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த விரதம் இருந்து அணிஞ்சுக்கிற அந்த சரடானது பாசி படுகிற அளவுக்கு பழசானாலும் கூட நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ அதனால்தான் மாசி இருக்கும் பொழுதே சரடு கட்டிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மளோட வியூவர்ஸ் வந்து என்னென்ன டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு பேப்பர்ல வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுபடி நான் வரிசையா உங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்றேன். ஸோ இதில் வந்து மீனா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க ஒரு 5 டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து சுதீக்ஷா, ஹேமா சேகர், அந்த மாதிரி 2-3 பேர், ஹேமா செல்வன், இலக்கியா, இந்த மாதிரி 4 பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து காமனாக எழுதி வச்சிருக்கேன், அது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீஸ் டெல் ஹவு மெனி பனானா லீவ்ஸ் வி ஷுட் கீப் பிரசாதம் ஃபார் காட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது எத்தனை பேர் நம்ம வீட்டில் வந்து இருக்கோமோ, சுமங்கலிகள் வந்து எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை நுனியெல்லாம் போடணும். ஸோ பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நுனியெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நுனி அறையில் வந்து அந்த நுனியுடைய நுனி பாகம், இடது பக்கம் இருக்கும் இல்லையா நுனி பாகம், அந்த நுனி பாகத்தில் வந்து நம்ம வெத்தலை, பாக்கு, பழம், அப்புறம் இந்த சரடு, சரடில் வந்து பூ கட்டி வைக்கணும். ஸோ தனியாக வந்து கொஞ்சம் பூவும் வந்து தலைக்கு வச்சுக்கிறதுக்கு வைக்கணும். ஸோ அந்த பூ வச்சுட்டு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும். அந்த நுனி இலையினுடைய ஓரத்தில், அதாவது லெஃப்ட் சைடில் வந்து நம்ம வெத்தலை, பாக்கு, பழம், சரடு, பூ, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து வைக்கணும். அப்புறம் நடுவில் வந்து நம்ம அந்த பண்ற அந்த அடை, ஸ்வீட் அடை, கார அடை ரெண்டையும் வச்சு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும். ஸோ செகண்ட் வந்து வி டோன்ட் ஹாவ் எல்டர் சுமங்கலி அட் ஹோம், ஷால் வி டை சரடு ஆன் அவர் ஓன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் எங்க வீட்டில் வந்து சுமங்கலிகள், அதாவது பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா நாமே வந்து சரடு கட்டிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாராளமா வந்து கட்டிக்கலாம். சுமங்கலிகள் வந்து வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா சுவாமிக்கு வந்து சரடு கட்டிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்மளே நமக்கு வந்து சரடு கட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டவுட் வந்து வெதர் த கேர்ள்ஸ் அரௌண்ட் 15 இயர்ஸ் மஸ்ட் டூ கம்பல்சரி விரதம் பீயிங் ஸ்கூல் கோயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 15 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து விரதம் இருக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக விரதம் இருக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ குழந்தைங்க வந்து விரதம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுமங்கலிகள்லாம் வந்து மோர் சேர்த்துக்க கூடாது, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து சமையலில் வந்து சேர்த்துக்க கூடாது. அன்னைக்கு வந்து அவல், சப்பாத்தி இந்த மாதிரி பத்தில்லாத பலகாரங்களாக சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த நோன்பு வந்து எந்த நேரத்துல வந்து மாசம் பிறக்கிறது அப்படிங்கறது தெரியாது. பகல்ல வந்தா நம்ம வந்து காஃபி சாப்பிட்டுக்கலாம், பகல் 2 மணிக்குள்ள வந்ததுன்னா காஃபி சாப்பிட்டுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஈவினிங் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவல், சப்பாத்தி இந்த மாதிரி பத்தில்லாத பலகாரங்களாம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நைட்டு வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மார்னிங்ல வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். ஆனா வந்து மோர் சேர்த்துக்க கூடாது, வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வந்து சேர்த்துக்க கூடாது. ஸோ இது வந்து ஒரு ஒரு வீட்டு வழக்கம் படி வந்து மாறும். ஸோ டைம் ஆஃப் பூஜா பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது 10:30 மேலே 11 நம்ம வந்து சரடு கட்டிக்கணும். மாசு இருக்கும்போதே சரடு வந்து கட்டிக்கணும். கேன் வி ஷேர் த பிரசாதம் அடை ஆஸ் பிரசாதம் டு அதர்ஸ், ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் ஹூ டோன்ட் ஃபாலோ திஸ் பூஜா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதாவது இந்த நோன்பு வந்து செய்யற வழக்கம் வந்து இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து இந்த பிரசாதம் வந்து கொடுக்க கூடாது. சப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க, தவிர்க்க முடியாத காரணத்தினால யாராவது வீட்டுல வந்து இறந்து போயிட்டாங்க, சோ நமக்கு வந்து நோன்பு இல்லை அப்படின்னு சொன்னா, சோ பக்கத்துல வந்து யாராவது இந்த மாதிரி நோன்பு செய்யும் போது அவங்களோட நம்ம வந்து சேர்ந்து சரடை வந்து நைவேத்தியம் பண்ணி வாங்கி கட்டிக்கலாம். சோ நோன்பாடை சாப்பிட்டுக்கலாம், அவங்க வந்து தர அந்த நோன்பாடையை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 to 10:30 வந்து ரவு காலம் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த நைவேத்தியம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறது நல்லது. ஸோ பிளஸ் நம்ம வந்து ரெகுலர் சமையலும் அன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃபீஸ் கோயர்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதோட நம்ம வந்து இந்த நோன்படையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, நுனி இலையில வந்து எவ்வளவு அடை வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 4 உப்படை வைக்கலாம், 4 வெள்ளை அடை வைக்கலாம். ஸோ இந்த வெள்ளை அடை வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரவுண்ட் ரவுண்டா வந்து வெள்ளை அடை தட்டிடுவாங்க, நிறைய தட்டிடுவாங்க. ஸோ அதுல வந்து ஒரு 7-8 வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து தட்டி வச்சுப்பாங்க. ஸோ இந்த நம்ம இலையில நுனி இலையில வைக்கும் பொழுது ரவுண்ட் ஷேப்ல 2 வெள்ளாடை வச்சுட்டு 2 ரெக்டாங்கிள் ஷேப்ல வெள்ளாடை வந்து வைப்பாங்க. ஸோ உப்படை வந்து ரவுண்ட் ஷேப்ல ஒரு 4 அடை வச்சிடலாம். அதோட கொஞ்சம் வெண்ணையும் வச்சு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணிடலாம். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல நம்ம வச்சிருக்கோம் இல்லையா இந்த வெள்ளை அடை, அதுவும் உப்படையும் ஒரு ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சு வெண்ணையும் வச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து தனியா எடுத்து வச்சிருங்க. ஸோ அதே மாதிரி ஒரு செட்டு வந்து பசுமாட்டுக்கும் நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு வேணுமோ அந்த நோன்பாடைகள் வந்து நீங்க எவ்வளவு வேணுமோ அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம். அடை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல வந்து எவ்வளவு சுமங்கலிகள் குழந்தைகள் இருக்கீங்களோ அந்த அளவு எண்ணிக்கை எண்ணிட்டு அந்த அளவு கோலம் போட்டுருங்க. ஸோ எவ்வளவு பேர் இருக்கீங்களோ அவ்வளவு கோலம் போட்டுருங்க. அது மேல வந்து நுனியலை வச்சிருங்க. நுனியலையில தண்ணி தெளிச்சுட்டு நுனி பாகத்துல வெத்தலை பாக்கு பழம் பூ மஞ்சள் குங்குமம் அப்புறம் சரடுல வந்து பூ கட்டி சரடையும் வச்சிருங்க. அப்புறம் வந்து 4 வெள்ளை அடை 4 உப்படை வச்சு வெண்ணையும் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு சரடு கட்டிக்கலாம். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, கழுத்துல வந்து இந்த சரடு வந்து எவ்வளவு நாள் நம்ம வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சரடு வந்து கழுத்துல போட்டே இருக்கிறது நல்லது. ஒரு 2-3 months கழிச்சு இந்த சரடு வந்து சப்போஸ் நஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அதை நீங்க வந்து கால் மிதிப்படாத இடத்துல ஆத்துலயோ குளத்திலயோ அதை வந்து சேர்த்துடலாம். ஸோ இன்னொன்று வந்து மாசிக்கயிறு பாசிப்படியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, இந்த காரடையா நோன்பு வந்து இருந்து நம்ம வந்து இந்த சரடு கட்டிக்கிறோம் இல்லையா, அது வந்து பாசிப்படுகிற அளவுக்கு பழசு ஆனாலும் கூட கழுத்துல வந்து நிலச்சி இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஐதீகம் பிரிஞ்ச தம்பதியர் கூட ஒன்று சேருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் இந்த நோன்பு இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து கூடும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து திருமணம் ஆகக்கூடிய வயதுல வந்து பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீக்கிரமே மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகும், நல்ல கணவர் வந்து கிடைப்பாங்க. அப்புறம் இன்னும் சில டவுட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். அன்னைக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஹெட் பாத் எடுக்கணும். மடியா துணி வந்து நீங்க உணர்த்திட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அன்னைக்கு வந்து பூஜைக்கு கட்டிக்கலாம். ஸோ அல்லது புது ட்ரெஸ் இருந்தால் அதை கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து நோன்பு செய்யும் போது நெத்தியில குங்குமம் இருக்கணும், தலை வந்து முடிச்சிருக்கணும், தலையில கொஞ்சோண்டு பூ வச்சுட்டு நீங்க வந்து செய்யுங்க. கிழக்கு முகமா உட்காந்துதான் நம்ம வந்து சரடு கட்டிக்கணும். ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நோன்பு வந்து உங்களுக்கு செய்ய முடியாம போனா பக்கத்துல யாராவது செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட சேர்ந்து சரடு நைவேத்தியம் பண்ணி அவங்கள தர சொல்லி அதை வாங்கி கட்டிக்கலாம். அவங்க தர இந்த நோன்பாடைய நீங்க சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் இந்த டயத்துல உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த டேல வந்து நம்மளால நோன்பு செய்ய முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல ஒரு ஃப்ரைடேலயோ அல்லது டியூஸ்டேலயோ நல்ல நேரத்துல ரவு காலம் எமகண்டம் இதெல்லாம் இல்லாத நேரத்துல நம்ம சரடு கட்டிக்கலாம். ஸோ பசுமாட்டுக்கு எடுத்து வச்ச இந்த நோன்பாடையை மறுநாள் கண்டிப்பா பசுமாட்டுக்கு நெத்தியில குங்குமம் இட்டுட்டு நம்ம வந்து பசுமாட்டுக்கு வந்து கொடுத்துடலாம். ஒரு பிரதர்ஷனம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோன்பு செய்யற அன்னைக்கு உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல இருந்தா அவருக்கு வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கலாம், சரடு கட்டிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வீட்டுல வந்து யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான், ஓவராலா எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.
நோன்பு அடை நைவேத்தியம் பண்ணும் போதும் சரடு வந்து கட்டிக்கும் போதும் ஒரு ஸ்லோகம் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அந்த ஸ்லோகம் ரெண்டுமே நான் இப்போ உங்களுக்கு படிச்சு காட்டுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நைவேத்தியம் பண்ணும்போது உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நூற்று உனக்கு நான் தருவேன், என்னாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஸ்லோகம் சொல்லணும். அதே மாதிரி சரடு கட்டிக்கும் போது தோரம் கிருஹ்ணாமி சுபகே சஹாரித்ரம் திராமியகம் வர்துகு ஆயுஷ் சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலா உங்களுக்கு வந்து எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மீனா ஸ்ரீனிவாசன், அப்புறம் இலக்கியா, சுபீக்ஷா, ஹேமா செல்வன் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பா இது உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஸோ நம்ம சேனல்ல காரணியா நோன்பு பத்தி ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன், அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இதே மாதிரி பூஜா வீடியோஸ் நிறைய ஸ்லோகம்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல இருக்கு, அதோட லிங்க் எல்லாமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். பை ஃப்ரெண்ட்ஸ்.